அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆல்ரெடி வந்து கழுதை ஒரு அறிமுகம் வீடியோ பார்த்தோம். இது வந்து கழுதையோட அடுத்த பாட்டு. கோவேரி கழுதைகளை பற்றியும் காட்டு கழுதைகளை பற்றியும் பார்ப்போம். கழுதை, குதிரை, ஒட்டகம் இதெல்லாம் வந்து இப்போ வரிக்குதிரை இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே ஃபேமிலியில் இருக்குது. தமிழகத்தில் பார்த்திங்கன்னா கழுதை வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. என்னென்னா அந்த காலத்தில் வந்து உப்பு விற்க வரவங்களும் வேப்பங்கொட்டை வாங்க வரவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கழுதையில் தான் வருவாங்க. அதுக்கப்புறம் பொதி சுமக்கிறதுக்கு கழுதை யூஸ் பண்ணுவாங்க. நெய்தல் நிலத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு மீன் பிடிச்சிட்டு அந்த வலை மீனோட சேர்த்து அந்த கழுதையில் தான் தூக்கிட்டு வருவாங்க. காட்டிலேருந்து விறகு வெட்டிட்டு வரவங்களும் வந்து கழுதையில் தூக்கிட்டு வருவாங்க. சலவை தொழிலாளர்கள் வந்து அழுக்கு துணி தூக்கிட்டு போகிறதுக்கும் கழுதையை யூஸ் பண்ணுவாங்க. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா மணல் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நம்ம கழுதையை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கழுதையில் வந்து பார்த்திங்கன்னா காட்டு கழுதைகள் இருக்குது, கோவேரி கழுதைகள் இருக்குது, நம்ம நாட்டு கழுதைகள்னு இருக்குது. காட்டு கழுதைகள்னு பார்த்திங்கன்னா அது குஜராத்தில் ராணம் கட்சிங்கிற இடத்துல வந்து நிறையா இருக்கும். அது வந்து கொஞ்சம் வெள்ளை கலராகவும் லைட்டாக ஒரு ரெட் கலர்லேயும் கலந்து இருக்கும். அது ரொம்ப உலகத்திலே ரொம்ப வேகமாக ஓடக்கூடிய கழுதைனா வந்து நம்ம குஜராத்தில் இருக்க கழுதைங்க தான் ரொம்ப வேகமாக ஓடும். ஆனால் இப்போ வந்து அது ரொம்ப அழிகிற தருவாயில் இருக்குது. மொத்தமே ஒரு 200 கழுதைகளுக்கு கீழே தான் வந்து அந்த கழுதைகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது கோவேரி கழுதைகள். கோவேரி கழுதை அப்படிங்கிறது வந்து ஆண் கழுதையும் பெண் குதிரையும் சேர்ந்து ஒரு இணைப்பில் வந்து வந்தது தான் வந்து கோவேரி கழுதைகள். இந்த கோவேரி கழுதைகள் வந்து தாய்மை அடைகிற பண்பு கிடையாது. இந்த கோவேரி கழுதைகள் பார்த்திங்கன்னா கழுதைகளை விட ரொம்ப அதிகமாக வந்து உழைக்கும் திறன் வாய்ந்தது. இது 2nd உலகப் போரில் வந்து ரொம்ப கடினமான இராணுவ தளவாளங்கள்லாம் வந்து மலைக்கு தூக்கிட்டு போகிறதெல்லாம் வந்து அந்த கழுதைகள் தான் யூஸ் பண்ணாங்க. பட் என்ன ஒரு விஷயம்னா போர் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கோவேரி கழுதைகளை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கழுதை கல்யாணம், அழுத புள்ள கழுத பாலை குடிக்கும், ஸோ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு பார்ப்போம். அனைவருக்கும் நன்றி.